மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய தலைகுனிவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இருபதாயிரம் கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடம் இந்த கட்டடத்துக்கு வந்து செங்கோல் வைக்கப்பட்டது நிறைய சாமியார்களை வச்சு எல்லாம் பண்ணாங்க குடியரசுத் தலைவரே அழைக்கப்படவில்லை தமன மாதிரியான நடிகைகள் அழைக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தில் ஒரு அடிப்படையான பாதுகாப்பு கூட இல்லை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய பீடிகையோட அந்த கட்டட பாராளுமன்ற புதிய க பாராளுமன்ற கட்டட திறப்பலா அப்படிங்கிறது நடத்தப்பட்டது பார்வையாளர் மாடத்தில் வந்து ஒருத்தர் தாவி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இவ்வளோ செலவு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாதுகாப்பு ச பாதுகாப்பு நிர்வாகத்துக்காக தான் அவங்க அதிகமாக செலவு பண்ணியிருக்கணும் ஆனால் அது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பது தான் இதை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இரண்டாவதாக இந்த கடிதம் அப்படிங்கிறது பிஜேபி எம்பி தான் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபி எம்பி அவடம்தான் பெறப்பட்டது அப்படின்னு சொன்னால் எப்படி ஒருத்தவர் வந்து பாராளுமன்றத்திற்கு பார்வையாளராக போவதற்கான கடிதம் எப்படி அந்த பிஜேபி எம்பியுடைய அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டது வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் மாதிரி அது விநியோகிக்கப்படுகிறதா அல்லது தகுந்த ஆதார் கார்டிலிருந்து தகுந்த ஆதாரங்கள்லாம் கொண்டு வாங்கி தான் அது வழங்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது எப்படி பார்த்த போதுமே அதெல்லாம் வாங்காமல் இருந்தாங்களாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது ரிப்போர்ட் வரல ஆனால் நீங்க எழுப்புற கேள்வி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் வந்து நிறைய பேர் ஏன்னா இது இந்த கூட்டத்தொடர் வந்து லாஸ்ட்டு செஷன் அடுத்து ஃபினான்ஸ் பில்லோடு அடுத்தது முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறது ஒரு முழு கூட்டத்தொடராக நடக்க போகிறது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தான் நிறைய தமிழ்நாட்டிலே எம்பிக்கள் என்ன பண்ணாங்க சில பேர் உங்களுக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் நேரில் பார்க்கணும் இந்த எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து அதற்கான அனுமதியை பெற்றுத்தருகிறோம்லாம் ட்விட்டரில் ட்வீட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இது வந்து ஒரு பொதுநல நோக்கில் கூட செய்திருக்கலாம் ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவங்க அதை குறிப்பிட்ட எம்பி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினும் சொல்லப்படுது நாடாளுமன்ற விதிகள் என்ன சொல்லுதுன்னா யார் வந்து பாஸ் வழங்குறாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போறவங்க ஆனால் இது எப்படி கொடுக்கப்பட்டுச்சின்னு தெரியல ஆனால் சட்ட விதிகள் அப்படி தான் சொல்லுது இதை மீறி அவர்கள் என்ன செய்தார்கள்னு ஒரு கேள்வி இருக்கல இல்லை முதல்ல அனுமதி பெறப்பட்டது அப்படிங்கிறது ஒன்னு இரண்டாவது வந்து அவங்க உள்ளே போறதுக்கு முன்னால் வந்து பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கும் இல்லையா அப்படி பாதுகாப்பு சோதனைகள் முறையாக நடத்தப்பட்டதாங்கிற கேள்வி எழுகிறது ஏன்னா வந்து வ வரக்கூடிய தகவல் பார்த்தா சூழலிருந்து தான் அந்த பொருளை வந்து எடுத்து வீசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வருகிறது அப்போ எப்படி வந்து அவங்க வந்து ஒரு மெட்டல் உள்ள மற்றது எதுவுமே எந்த மாதிரியான சோதனைகள் அங்கே நடந்தது அப்படின்னா வந்து எப்படி வேண்டாமாலும் யாரும் எளிதாக இன்னொன்று கொண்டு போயிட முடியும் ஏன்னா வந்து நமக்கு இது வரைக்கும் நடந்த விசாரணை இல்லைன்னா இவங்களுக்கு வந்து யார்மேதும் வந்து தாக்குதல் நடத்தணுங்கிற என்ன இந்த மாதிரி தெரில ஏதோ எதிர்ப்பையோ கண்டனத்தையோ தெரிவிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் நமக்கு முதல்கட்டமாக தெரிய வருகிறது அதனால் இது ஒரு பெரிய அளவிலான ஒரு பெரிய சேதத்தை விளைவிக்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இதை தாண்டி அது வேற மாதிரியானதாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் இன்றைக்கு நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த ஒரு தினம் அப்படிங்கிறப்ப கூடுதலான பாதுகாப்பு கூடுதலான சோதனை அப்படிங்கிறத நடத்தப்பட்டிருக்கணும் அப்படி இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எளிதில் கொண்டு போய் விட முடியும் பார்வையாளர் மடத்தில் வந்து ஒருத்தர் தாவி போய் எம்பிக்கலாம் அது பார்த்தாலே வந்து ஒவ்வொரு டேபிளாக தாண்டி தாண்டி போகிற அளவுக்கு வந்து மிக எளிதாக போய்விட முடியும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு 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 கேலி கூத்தாக எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் இது எழுப்பப்படுகிறது இதுக்கு கண்டிப்பாக வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா நாடாளுமன்ற கட்டடத்திற்கே அளவுக்கான அவங்க சொன்னது மாதிரி கவர்னர் மாளிகைக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு குண்டு வீசப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்னையே சோதனை வேண்டும் வந்து ஆரம்பித்து அவ்வளோ பெரிய சர்ச்சைகள் இதை கவர்னர் மாளிகை கூட விட்டுடலாம் இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஒரு ராணுவ வீரர் இருக்கார் ராணுவ வீரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு தகராறு அதில் ஒரு கொலை நடக்கிறது அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக வந்து திமுக என்பதே ராணுவ வீரர்களுக்கு மீது வன்முறை தாக்கல் நடத்துகிறது ஒரு பெரிய பிஜேபி சார்பில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டமும் நடத்தி ஒரு கர்னல் வந்து எங்கள் கையிலேயும் துப்பாக்கி இருக்குது அப்படின்லாம் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசினார் இன்றைக்கி நாடாளுமன்றத்து மேலே இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் சொன்னால் கண்டிப்பாக இதற்கு வந்து அப்படி நடந்திருக்கிறது பாதுகாப்பு குறைபாடுகள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கிறதுங்கிறது முதல் கட்டமா நமக்கு தெரியுது ஆனால் அதோடு இங்கு நடக்கிற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கணுமான ஒரு கேள்வி இருக்குல்ல அதை இல்ல கண்டிப்பா பார்க்கணும் எனக்கு இன்னொரு பார்த்தோம்னா இவங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னால இவர்கள் வந்து இஸ்லாமியராக இருந்திருக்கக்கூடாதுங்கிற ஒரு பதிப்புமே இருக்கிறது ஏன்னா அதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மோசமான அரசியல் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுமே இருக்கிறது அப்போ இது என்ன இதுக்கு பின்னணி என்ன என்பதெல்லாம் இனிமேல் விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி என்னா அவங்க மணிப்பூர் நடந்த சம்பவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஒரு கண்டனத்தை பதிவு செய்வதற்காக தான் இது செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும் ஒருவேளை அவங்க சொன்னது உண்மைன்னு சொன்னால் மணிப்பூரில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு பிரதமர் நேரில் போய் பார்க்கவே இல்லை நாடாளுமன்றத்தில் அவர் வந்து பேசும்போது கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் மன்னிப்புங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் எத் எதிர்க்கட்சிகளை குறை சொல்வது ப பற்றி பேசுவதிலேயே நேரத்தை கடத்திவிட்டு கடைசியில் எதிர்கட்சிகளாக வெளிநடப்பு செய்த பிறகு தான் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு வந்தார் நாடாளுமன்றத்துக்கு வந்து இப்படியான அசமாவிதங்கள் செய்துதான் மணிப்பூரை பற்றி ஒரு கவனத்தையே வந்து பிரதமருடைய கவனத்தை மத்திய அரசுடைய கவனத்தை பெற முடியும் என்கிற ஒரு சூழல் உருவாகிறது என்று சொன்னால் அது இதைவிட ஒரு மிக மோசம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த நான்கு பேரும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அவங்க எந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களாகவும் நமக்கும் இதுவரைக்கும் கிடச்ச ரிப்போர்ட்டில் சொல்லப்படலை அப்படி இருக்கும் பொழுது இது வெறும் ஒரு கண்டன பதிவை அதுவும் வந்து கண்டன பதிவுனா கூட எத்தனையோ பேர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் பண்ணுறாங்க அந்தந்த மாநிலங்களில் எங்கெங்கே போராட்டங்கள் நடக்குது அது மத்திய அரசு எதிர்ப்பு அவங்க கொள்கை சார்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்கு போராட்டம் நடக்குது ஆனால் உள்ளே போய் இப்படியான ஒரு கண்டன பதிவுங்கிறதுக்கு வந்து ஒரு தனி துணிச்சலும் அது சார்ந்த ஒரு திட்டமிடலும் இருந்திருக்கணும் கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து க க இது மனுமையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமில்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் சொன்னோம் அவங்க வந்து மணிப்புருக்காக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி அவங்க வந்து ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வன்முறை தாக்குதல் நடத்தணுங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குதா என்னங்கிறதும் இனிமேல் தான் தெரியும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் வந்து நம்ம நம்ம அந்த காட்சியை பார்க்குறப்ப அவங்க வந்து அந்த பொ பொடி தான் பொடி தான் வெடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கலர் பாம் அப்படிங்கிறதான் வெடிக்கிறதுங்கிறப்ப பெரிய அளவில் அவங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான முயற்சிகள் நடந்த மாதிரி தெரில எதையோ அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ஏதோ ஒரு அதிருப்தியை பதிவு பண்ணுறாங்கிற மாதிரி தான் நமக்கு தோன்றுகிறது அப்படி அவங்க சொல்வது உண்மைன்னு சொன்னால் அப்போ இந்த மத்திய அரசுங்கிறது மணிப்பூருங்கிற ஒரு மாநிலத்தையே புறக்கணித்து விட்டதுடைய அதிருப்து விளைவா அப்படிங்கிறது சேர்த்து தான் இந்த நம்ம பாதுகாப்பு குறைபாடுகளை விவாதிக்கக்கூடிய அதே நேரத்தில் இதையும் சேர்த்து தான் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது